நாமக்கல் மாவட்டம் காவெட்டிப்பட்டி கிராம பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து ஆண்டுதோறும் சாதனை மாணாக்கர்களை உருவாக்கி வரும் பள்ளி குறிஞ்சி மேல்நிலை பள்ளியாகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். சுற்றிலும் மரங்கள் சூழ இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுச்சூழலுடன் வானுயர்ந்த கட்டிட அமைப்புகளுடன் அமைய பெற்றது இப்பள்ளி. காலையில் நடைபெறும் இறை வழிபாடு நாள் முழுவதும் மாணாக்கர்கள் உற்சாகத்துடன் செயல்பட வழி செய்கிறது. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் தங்கவேல். நான் நாமக்கல் இந்த குறிஞ்சி கல்வி நிறுவனங்களின் தாளராக கடந்த 2 ஆண்டுகளாக செயலாற்றி வருகிறேன். எங்கள் குறிஞ்சி மேல்நிலைப் பள்ளியானது நாமக்கல் மாவட்டத்தில் காவேட்டிப்பட்டி என்ற ஊரில் சுமார் 17 ஏக்கர் பரப்பளவில் 15 ஆண்டுகளுக்கு முன் துவங்கப்பட்டது. தற்போது சுமார் 4000 மாணவ மாணவிகளை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எங்கள் கல்வி நிலையங்கள் பயின்ற மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 200க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் மருத்துவம் மற்றும் இன்ஜினியரிங் படிப்பிற்கு தேர்வு பெற்று பயின்று வருகிறார்கள். மருத்துவத்தில் மட்டும் கடந்த 13ஆம் ஆண்டு 200க்கு மேற்பட்ட மாணவர்கள் சுயநிதி மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தற்போது பயின்று வருகிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமின்றி ஒவ்வொரு ஆண்டும் 100க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் அதிகப்படியாக ஒவ்வொரு அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் சுமார் 8 முதல் 12 விழுக்காடு எங்கள் குறிஞ்சி மாணவர்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. சாதன வசதி மற்றும் இன்டர்நெட் வசதியுடன் கூடிய 4 கம்ப்யூட்டர் ஆய்வகங்களும் 12 அறிவியல் ஆய்வகங்களும் 7000 புத்தகங்களுடன் கூடிய 2 லைப்ரரிகளும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது.
ஒவ்வொரு மாணாக்கரும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வக வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. மிக மிக நவீன உபகரணங்களை கொண்டு தண்ணீர், சிமெண்ட் மற்றும் தாது சம்பந்தமான சோதனைகளும் மாணவர்களால் செய்து பார்க்கும் வகையில் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. இத்தகைய நவீன உபகரணங்கள் மாணவர்களின் வேதியியல் ஆய்வுத்திறன் மட்டுமின்றி அவர்களது பொறியியல் சார்ந்த அறிவுத்திறனையும் அதிகரிக்க ஏதுவாகிறது. விலங்கியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான விலங்கு மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. இப்பள்ளியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமைய பெற்றுள்ளன. ரெண்டாயிரத்தி 2014 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய அனைத்து மாணவ மாணவிகளும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதையும் பெருமையுடன் தெரிவித்துக்கொள்கிறேன். தற்போது எங்கள் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சுமார் 4000 மாணவ மாணவிகளும் 250 மேற்பட்ட ஆசிரியர்களும் பணியாற்றி வருகின்றனர். அனைத்து வழித்தடங்களுக்கும் சிறப்பான முறையில் 30 மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இளம் சிறார்களுக்கான வகுப்பறையில் எண்கள், வடிவங்கள், காய்கறி வகைகள், விலங்குகளின் மாதிரிகளை பொருத்தி இனம் காணும் வகையில் டை பேலட்டுடன் கூடிய கற்பித்தல் உபகரணங்கள் கல்வி முறையின் மேம்பட்ட வளர்ச்சியினை உணர்த்தும் விதமாக இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. இம்முயற்சி வளர்ந்த நகரங்களில் மட்டுமே என்ற தோற்றம் மாறி கிராமப்புற ஏழை மாணாக்கர்களுக்கும் உலகத்தரமான கல்வியினை வழங்கி சிறப்புற்று விளங்குகிறது இக்கல்வி நிறுவனம். மழலையர்களின் மனம் கவரும் வகையில் வண்ணப்படங்களால் இப்பள்ளியின் வகுப்பறைகள் முழுவதும் வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது இப்பள்ளியின் மேலும் ஒரு தனிச்சிறப்பாகும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், பசுமர தாணி போல் பதியும் இளம் வயதில் மாணாக்கர்களை பன்மொழி வித்தகர்களாகவும் பல்துறை வல்லுநர்களாகவும் மாற்றும் ஓர் ஆலயமாக விளங்குகிறது இக்கல்வி நிறுவனம். இப்பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்கு பயிற்சி கல்வியோடு தனித்திறன் வளர்ப்பு முறைகளும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. மாணவர்கள் கல்வி அறிவில் மட்டுமல்லாமல் சமூகம் சார்ந்த நல்லொழுக்கத்துடனும் பயிற்றுவிக்கப்படுகின்றனர். எங்கள் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் கடந்த 15 ஆண்டுகளில் மட்டும் சாதனை படைத்த, அதாவது மாநில அளவில் முதல் 2 மற்றும் 3 மதிப்பெண்கள், 10 மற்றும் 12 வகுப்புகளில் பயின்ற மாணவர்களின் சாதனைகளை
தற்போது தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2005 +2 பொதுத் தேர்வில் ஜி சத்யா என்ற மாணவி 1200 1185 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் முதலிடத்தையும், 2007 +2 தேர்வில் எஸ் நிவேதிதா மற்றும் கே என் கார்த்திக் ஆகியோர் 1200 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் மூன்றாம் இடத்தையும், 2008 டிஆர் கரமதுல்லா என்ற மாணவர் 10 மெட்ரிக் பொதுத் தேர்வில் 500 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் இரண்டாம் இடத்தையும், 2009 எம் வைத்தீஸ்வரன் மற்றும் டி பிரதிபா ஆகியோர் +2 பொதுத் தேர்வில் 1200 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் மூன்றாம் இடத்தையும், மற்றும் அதே ஆண்டு 2009 கல்வியாண்டு ஆர் அபிநயா என்ற மாணவி எஸ்எஸ்எல்சி 10 பொதுத் தேர்வில் 500 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் இரண்டாம் இடத்தையும், 2010 எஸ் மனோஜ் சித்ரா என்ற மாணவி +2 பொதுத் தேர்வில் 1200 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் மூன்றாம் இடத்திலையும், 2011 பி சிந்துகவி என்ற மாணவி +2 பொதுத் தேர்வில் 1200 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் மூன்றாம் இடத்தையும், 2013 கலைவாணி என்ற மாணவி +2 பொதுத் தேர்வில் 1187 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் மூன்றாம் இடத்தையும், அதே 2013 எஸ் மணிராஜ் மற்றும் பி காயத்ரி ஆகியோர் 10 மெட்ரிக் பொதுத் தேர்வில் 500 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் மூன்றாம் இடத்தையும், 2014 10 பொதுத் தேர்வில் எஸ் மதுமிதா என்ற மாணவி 500 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. இப்பள்ளியில் ஸ்மார்ட் போர்டு எனப்படும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாடங்கள் சொல்லித்தரப்படுகிறது. இதனால் மாணவர்களுக்கு பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ள முடிகின்றது. நவீன ரக கட்டிட அமைப்புகளுடன், காற்றோட்டமான இயற்கை சூழலோடு, நவீன ரக கற்பித்தல் உபகரணங்களோடும், திறமையான ஆசிரியர்கள் மூலம் டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையில் ஆரம்ப கல்வி முதல் உயர்நிலை கல்வி வரை மாணாக்கர்களுக்கு பாடங்கள் போதிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாணாக்கருக்கும் தனி கவனம் செலுத்தி ஆசிரியர்கள் பொறுப்புணர்வுடன் செயல்படுகின்றனர். கல்வி மட்டுமின்றி மற்ற கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸிலும் எங்கள் மாணவர்கள் சிறந்து விளங்குகின்றனர். இந்த ஆண்டு ஜோனல் அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் எங்கள் குறிஞ்சி பள்ளி மாணவ மாணவிகள் நாமக்கல் மாவட்டத்தில் அதிக புள்ளிகளை பெற்று மாவட்ட அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளனர் என்பதையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் யோகா போட்டியில்
மாநில அளவில் எங்கள் மாணவர்கள் முதல் மற்றும் இரண்டாம் இடத்தையும், சிலம்பம் போட்டியில் மாநில அளவில் இரண்டாம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இப்பள்ளி மாணாக்கர்கள் அனைத்து விளையாட்டுத் துறையிலும் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக விளங்குவதுடன் அகில இந்திய அளவில் நடைபெறும் விளையாட்டு போட்டிகளிலும் பங்கு பெற்று பரிசுகளை பெற்று சாதனைகளை படைத்து வருகிறார்கள். விளையாட்டுத்துறையில் மாணாக்கர்கள் பயிற்சி பெறுவதற்கு ஏற்ப கால்பந்து, கைப்பந்து, கூடைப்பந்து, கிரிக்கெட், பேட்மிண்டன் போன்ற விளையாட்டுகளை விளையாட தனித்தனியே மைதானங்கள் இப்பள்ளியில் உள்ளன. பசுமரத்தாணி போல் எந்த ஒரு செயலும் எளிதாக பதிகின்ற இப்பள்ளி நாட்கள் சிந்தனைகளை சிதறாமல் ஒருங்கிணைத்து மாணாக்கர்களுக்கு மனோதிடத்துடன் அவர்தம் திறமைகளை வெளிக்கொணர யோகாசன பயிற்சியும் இப்பள்ளி மாணாக்கர்களுக்கு வழங்கப்படுகிறது. எங்கள் பள்ளி விடுதி மாணவ மாணவர்களின் வசதிக்காக பள்ளி வளாகத்திலேயே ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமின்றி விடுதி மாணவ மாணவிகள் சிற்றுண்டி மற்றும் பொருட்கள் பெறுவதற்கு பள்ளி வளாகத்திலேயே ஃப்ரூட் ஸ்டால் மற்றும் கேன்டீன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விடுதியானது மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக செயல்பட்டு வருகிறது. பள்ளி வகுப்பறைகளும் மாணவர்கள் மாணவிகளுக்கு தனித்தனி கட்டடத்தில் இயங்கி வருகிறது என்பதையும் பெருமையுடன் தெரிவித்துள்ளேன். விடுதியில் தங்கி படிக்கும் மாணவ மாணவிகள் மருத்துவரை அணுகுவதற்கு வசதியாக பள்ளி வளாகத்திலேயே மருத்துவர்கள் தினமும் 2 மணி நேரம் தங்கி மாணவர்களுக்கு சோதனை செய்கின்றனர். தவிர வேறு அனைத்து உதவிகளும் மருத்துவ வசதிகளும் பள்ளியிலேயே செய்யப்பட்டுள்ளது. உணவு விடுதி மிகவும் சுகாதாரமான முறைப்படி பரிபாலிக்கப்படுகிறது. இப்பள்ளியில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே சிறப்பான ஹாஸ்டல் வசதியும் அமைந்துள்ளது. விடுதியில் மாணவ மாணவிகள் தனித்தனியாக உணவு அருந்துவதற்கேற்ப சுமார் 1000 மேற்பட்ட மாணவர்கள் மாணவிகள் தனித்தனியாக ஒரே நேரத்தில் உணவு அருந்துவதற்கேற்ப மெஸ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இது தவிர பள்ளியில் நாட்டியம், ஸ்கேட்டிங், பாட்டு, இசை, கராத்தே, சிலம்பம் மற்றும் அனைத்து வகையான கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்கள் பல
பரிணாம திறன்களோடு நிகழ பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது. இப்பள்ளி மாணாக்கர்கள் கலை நிகழ்ச்சிகளிலும் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயல்படுகிறார்கள். மாணாக்கர்களுக்கு பொது சேவை மற்றும் தேச சேவையை ஊக்குவிக்கும் பொருட்டு NSS, NCC போன்ற இயக்கங்களும் செயல்படுகின்றன. நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமைய பெற்றுள்ளது. எங்கள் குறிஞ்சி கல்வி மாணவர்கள் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் அதிக கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் பல சாதனைகள் புரிந்து மருத்துவம் மற்றும் இன்ஜினியரிங் படிப்பில் சேர்ந்து பயின்று வருகின்றனர். இது தவிர ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலும் அதிக மதிப்பெண் புள்ளிகள் பெற்று அதிக மாணவர்கள் மருத்துவம் மற்றும் இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ந்து சிறப்புடன் பயின்று வருகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏற்றிவிடும் ஏணிப்படிகளாயிருந்து உயர்ந்து நிற்போரை எண்ணி உளமகிழும் இத்தாய்மை உணர்வினை தன்னுள் கொண்டதாலோ இவர்களை மாதா, பிதா, தெய்வம் இம்மூவருக்கும் மத்தியில் குரு என்று புகுத்தினரோ? தேரானை தெளிந்தோனாக்கும், தெளிந்தோனை சான்றோனாக்கும் இக்கல்வி பணி இதனை இவன் கண் விடல் எனும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க, தலை சிறந்த மருத்துவர்களையும் பொறியியல் வல்லுநர்களையும் சமூக சிந்தனையாளர்களையும் உருவாக்கும் சீரிய பணியினை செம்மையாக செய்து வருகிறது இக்கல்வி நிறுவனம். குறைவுபடாத கல்வியினை நிறைவோடு ஆரம்ப கல்வி முதல் உயர் கல்வி வரை வழங்கி வரும் அறிவு சோலையாய் வானம் தேடும் வானம்பாடிகளின் வாழ்வியல் தரம் உயர்த்தும் சீரிய பணியினை செம்மையாக செய்து வருகின்றது இக்கல்வி நிறுவனம். அனைத்து வசதிகளுடன் வெகு சிறப்பாக செயல்படும் இக்கல்வி நிறுவனங்கள் சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் அறிவு தொழிற்சாலையாக விளங்குகிறது